தாம்பரம் அருகே மாதா மாதம் வந்து ஒரே வீட்டில் திருடி செல்லும் கொள்ளையர்களின் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் பிடிக்க முடியாமல் தனிப்படை போலீசார் திக்குமுக்காடி வருகின்றனர். என் வீடு என் உரிமை என ஒரே வீட்டில் ரெகுலர் கஸ்டமராக வலம் வரும் நள்ளிரவு திருடர்கள் சிக்குவார்களா? தாம்பரத்தை அடுத்த சேலையூர் சந்தோஷ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் 71 வயதான கந்தசாமி. இவர் கடந்த 21 தேதி தனது மனைவியுடன் சொந்த ஊரான கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சென்றுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்து பார்த்தவருக்கு அதிர்ச்சியில் தூக்கி வாரி போட்டுள்ளது. சாவி அவர் கையில் இருக்கும் போது பூட்டு திறந்து கிடந்தது கண்டு வியர்த்து போனார். வீட்டிற்குள் என்னென்ன காணாமல் போயிருக்குமோ என பயந்தபடியே உள்ளே சென்றவருக்கு ஜுவலியே வந்துவிட்டது. பீரோவில் இருந்த 10,000 ரூபாய் பணம், வீட்டில் வைத்திருந்த மிக பழமையான 2 வெள்ளித்தட்டுக்கள், விலை உயர்ந்த 2 கை கடிகாரங்கள் ஆகியவற்றை நோகாமல் எடுத்துச் சென்றுள்ளனர் அந்த மர்ம திருடர்கள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க சேலையூர் காவல் நிலையத்திற்கு போன் செய்த முதியவர் கந்தசாமி நடந்ததை கூறியுள்ளார். விரைந்து வந்த போலீசார் ஏற்கனவே இதே வீட்டில் தானே கொள்ளை நடந்தது என சாதாரணமாக கேட்டுள்ளனர். அவரும், ஆமாங்க ஐயா, மறுபடியும் திருடர்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள், நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் என விரட்சியுடனும் அப்பாவித்தனமாகவும் கூறியுள்ளார். என்னென்ன பொருள் காணாமல் போயிருக்கிறது என லிஸ்ட் போட்ட போலீசார் முதியவரை கூப்பிட்டு, பெரிய அளவில் பொருட்கள் காணாமல் போகவில்லை, அதனால் இதை பெரிதாக எண்ண வேண்டாம் என முதியில் தட்டி கொடுத்து விட்டு சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. பின் குற்றவாளிகள் தங்களிடம் சிக்கினால் நாங்கள் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என கூறிவிட்டு சென்றுவிட்டனர். வீட்டில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதில் 2 நபர்கள் முகமூடி கூட அணியாமல் மாமியார் வீட்டிற்கு மாப்பிள்ளை வருவது போல கெத்தாக வீட்டிற்குள் நுழைவது பதிவாகியுள்ளது. எந்தவித பதற்றமும் இன்றி வீட்டின் பூட்டை அலேக்காக உடைத்து உள்ளே நுழையும் அவர்கள் மிக நிதானமாக பொருட்களை திருடி உள்ளனர். அதன் பின்னர் வெளியே போகும் போதுதான் அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துள்ளனர். அதை மட்டும் ஏன் விட்டு வைக்க வேண்டும் என கேமராவையும் உடைத்து சேதப்படுத்தி விட்டு அங்கிருந்து சென்றுள்ளனர். அந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. என் அண்ணன் வீட்டில் நான் தாண்டா திருடுவேன், எனக்கு அந்த உரிமை இருக்குடா என்கின்ற ரீதியில் ஒரே வீட்டில் அடுத்தடுத்து கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த திருடர்கள். சிசிடிவி கேமரா எல்லாம் எங்களுக்கு வெரி ஜிம்பிள் மேட்டர், இந்தா முகத்தை நல்லா பார்த்துக்கோ என சவால் விட்டு திருடி செல்லும் இந்த நள்ளிரவு திருடர்கள் சிக்குவார்களா? கடந்த 3 மாதத்தில் மட்டும் சேலையூர் பகுதியில் 5 இடங்களில் இதே போன்று கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுவரையில் எந்த குற்றவாளியையும் போலீசார் கண்டே பிடிக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.